ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக எங்களிடத்தில் இருக்கிற எழுநூற்றி எண்பத்தி மூன்று மிஸ்டரிகளுக்காக பயிற்சியில் இருக்கிற மிஸ்டரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர்கள் கொடுத்த பெரிய ஒரு ஊழியமே ஆலயமில்லாத கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசு கிரசுவோடைய அன்பை ருசிபாக்க செய்ய வேண்டும் அந்த கிராமங்கள் இயேசுக்கு சொந்தமாக வேண்டும் என்று அன்றர் பெரிய ஒரு பாரத்தை ஆண்டு கொடுத்தார் கிராமங்களை இயேசுக்கே சொந்தமாக மாற்றுவதற்கு ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு திட்டமே கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை முதலாவது சந்தித்து அவர்கள் மூலியமாக பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் சபையின் அஸ்திபாரங்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை கிரமமாக நாங்கள் செய்து வருகிறோம் ஒருவேளை நான் ஊழியத்திற்கு வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கிற நான் சந்தித்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இன்றைக்கு ஜீவிக்கிறார்கள் அநேகர் எங்கள் ஊழியத்திற்காக ஜீபிக்கிறவளாக இருக்கிறார்கள் அநேகர் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அநேகர் முழுநேர் ஊழியமோ பகுதிநேர் ஊழியமோ செய்கிறவளாக இருக்கிறார்கள் பெரிய ஒரு அறுவடை ஆண்டு கொடுத்து வருகிறார் ஒருவேளை எங்களுடைய ஊழியத்தினுடைய அறுவடைக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமே எங்கள் கடைசியாக நாங்கள் மதுரை கர்காமிலே திருமங்குளம் என்ற ஒரு இடத்துல நாங்கள் நடத்தின ஒழுங்கு செய்த வாலிபர் முகாமிலே சுமார் நாற்பத்தி ஓராயிரம் வாலிபர்கள் பங்கு பெற்றார்கள் இதில் பங்கு பெற்ற வாலிபர்கள் எங்களுடைய கிராமங்களிலே நாங்கள் சந்திக்கிற வாலிபர்கள் தான் எழுபது பர்சென்டருக்கு மேலான வாலிபர்கள் அதில் பங்கு பெற்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவர் கண்டு அர்ப்பணித்தார்கள் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுத்தார் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் ஜிபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் ஆசிர்வதிப்பார் ஒருவேளை கிறிஸ்மஸ் கன்று நாம் ஆயத்தமாகி வருகிறோம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த நிகழ்ச்சியை கேட்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோர் ஆசிர்வதிக்கப்படும்படி நான் ஜிபிக்கிறேன் ஒருவேளை நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் வருகிற இந்த நாட்களில் ஆண்டர் கட்டாயமாக உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யும்படி நான் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு வருகிற நாட்கள் குழந்தை பாக்கியத்தை தருவார் வருகிற இந்த புதிய வருடத்தில் நீங்கள் விரும்புகிற அரசாங்க வேலையை தருவார் உங்கள் பிஸ்னஸை ஆண்டு ஆசிர்வதிப்பார் திருமண காரியத்தில் இருக்கிற தடைகளை ஆண்டு நீக்குவார் எல்லா காரியத்திற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எங்களையும் நினைத்து எங்களுக்காக ஜெபிங்களுக்கு கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி நான் போது ஆண்டர் ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உணு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா பெரேகமியனாகிய இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி பரங்கள் சாமுவேல் என்கிற இந்த தீர்க்கதரசி சவுளுக்காக அழுது கொண்டிருக்கிறான் சவுள் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் விட்டான் ஆண்டுடைய வார்த்தை கீழ்படியாததுனாலே இந்த சவுளை ஆண்டவர் தள்ளிவிட்டார் பரங்கள் இப்படிப்பட்ட தள்ளிவிட்ட சவுளுக்காக அவன் அழுது கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சாமிகளோடு கூட பேசுகிற வார்த்தையைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் நீ எந்த மட்டும் தூக்கித்து நீ அழுது கொண்டிருப்பாய் இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதர சகோதரியை நீங்களும் கூட யாரோ ஒருவருக்காக அழுது அவர்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்க நடக்கலையா ஒருவேளை நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் ஜெபிக்கு சொல்லுகிற ஜெபக்குறிப்புகள் ஒரு ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமா அவங்கள நம்பி நான் பணம் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் திருப்பி தருவதற்கு தாமதமாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஜெவமண்டங்க பிரதான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அநேகருப்படித்தான இருக்கிறோம் ஏதோ ஒன்று இழப்பை நினைத்து அழுது கொண்டே தானே இருக்கிறோம் அன்று இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பீர்கள் அன்று அவங்களுக்கு சொல்லுகிற ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா ஒரு பிளான் கொடுக்குறார் சாமுவேலுக்கு அடுத்து தான் இன்னொரு பிளான் கொடுக்கிறார் நீ எதிர்பார்க்கிற சவளுக்காக அதை ஒரு பெரிய ஒரு தாவிதை நான் முன்புரித்திருக்கிறேன் அலை இல்வையா நீங்கள் எதிர்பார்த்தது மாம்சத்தின்படியான உங்களுடைய எதிர்பார்ப்பு அது உங்களுக்கு துக்கத்தை தான் தரும் ஆனால் ஆண்டர் உங்களுக்கு இன்னொன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் எப்பொழுதுமே எங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்த உடனே அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு இன்னொன்றை ஆண்டு ஆயுத்தப்படுத்தி விடுவார் எல்லாருக்கும் தெரிந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேயே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் துக்கிக்கிறார்கள் உபத்துருவப்படுகிறார்கள் நெருக்கப்படுகிறார்கள் ஆண்டவரை நோக்கி கூக்கரில் எடுகிறார்கள் அப்பொழுதே ஆண்டவர் காணனை ஆயத்தப்படுத்தி விட்டார் அருமையான சகோதர சகோதரி நீங்கள் எந்த காரியத்தை இழந்து இழப்புகளோடு கூட துக்கித்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி ஆண்டவர் இன்னொரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் எளியவ பாருங்க கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிருன்னு சொல்கிறாரு அங்கே திடீர்னு தண்ணி இல்லாமல் போயிரு தண்ணி வத்திடுது அடுத்த வசனத்திலேயே அங்கே என்ன எழுதப்பட்ருக்குன்னா இன்னொரு வழி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துக்கிற நீ எழும்பி புறப்பட்டு சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா இன்னொரு வழி தரப்பாருங்க செய்தி கேட்கிற சகோதர நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க ஏதோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற வழி அடைஞ்சிருச்சா ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டவர் இன்னொரு வழியே ஆண்டவர் திறந்துட்டார் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார் அல்ல இல்லூயா ஆமாங்க இங்கே பாருங்கள் சவுளுக்காக ஏன்ப்பா அழுற ஆண்டவர் சொல்கிறாரு நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று நான் இன்னொன்றை தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் என்ற ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டு இருக்குதுங்க அருமையான சகோதர சோரியை உங்களுக்காக ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை தெரிந்திருக்கிறார் ஒரு வேலை எழுந்து இந்த செய்தி கேட்குறீங்களா பயப்படாதுங்க நீங்கள் பார்த்த வேலையில் நிறைய உபத்திரவம் இருந்திருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் கண்ணீர் இருந்திருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தக்க அந்த சம்பளம் இருந்திருக்காது ஆசீர்வாதம் இருந்திருக்காது ஆனால் ஆண்டவர் இன்னொன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக தெரிந்திருக்கிறாருங்க எனக்கு செய்தியே என்ன தெரியுமாங்க உங்களுக்கு சொல்கிற தீர்க்க வார்த்தை செய்திங்கிறது என்ன ஆண்டு உங்களுக்கு சொல்கிற தீர்க்க வார்த்தை பாருங்கள் ஆண்டு சொல்ல நான் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்காக ஒரு நபரை தெரிந்திருக்கிறேன் நான் உங்களுக்காக ஒரு இடத்துல வழிகளை தெரிந்திருக்கிறேன் எந்த கவலையோடு இந்த செய்தியை கேட்குறீங்களோ ஆண்டர் சொல்லார் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்குன்னு ஒரு வழியை தெரிஞ்சிருக்கிறேன்னு அன்று இதுதான் உங்களுக்கு சொல்கிற தீர்க்கதரிசன வார்த்தை அருமையானது எப்படி பிள்ளை நாம் எல்லாரும் பாருங்கள் ஆண்டர் ஒன்று தெரிஞ்சிருக்கிறாரு நம்ம இன்னொன்று நினச்சி அழுதுகிட்டே இருக்கும் பைபிளில் நீங்கள் இதை குறித்து நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் அவர் ஒரு வழி அடையுதான் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் இந்த வழி அடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொரு வழியும் ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு இப்படி சொல்லணுங்க ஸ்தோத்ரம் பண்ணணும் ஆண்டவர் இந்த வழி அடைந்ததற்காக ஸ்தோத்ரம் பைபிள் வசனம் என்ன தெரியுமாங்க ஒரு வழி அடையும் போது உங்களுக்கு வசன டக்குன்னு வருமே ஏழு வழி திறக்கும் அல்வியா வசனெல்லாம் நல்லா சொல்லுங்க ஆனால் அழுக மட்டும் செய்கிறது ஆண்டவர் இங்கேயோ உங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஐயோ போச்சே போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கு இங்கே அப்படி தான் பெரிய தீர்க்கதரிசிங்க தீர்க்கதரிசியே அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்பின சவுள் தவறுனதுக்காக அவர் வாட்டுக்கு தூக்கித்து அழுதுகிட்டே இருக்கிறார் ஆன்று பார்க்குறீங்க வா பா வா எந்த பா நீ தூக்கித்து அழுது கொண்டு இருப்ப கிளம்பு முதல்ல ஆண்டு அவனுக்கு சொல்கிற வேலையை பாருங்க முதல்ல நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா முதல்ல அடுத்து ஆயத்தப்படுத்துங்க நான் சொல்கிறேங்க நீ எவ்வளவு நாள் தான் நீ இழந்ததுக்காக அழுதுகிட்டே இருப்பீங்கங்க வாட் நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு செவத்தில் கூட ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டியிருங்கங்க ம் இந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிறதுங்க எல்லாருக்கும் இருக்கணும் எந்த நிலமையில் இருக்கணும் இப்போ ஒரு பாதையில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க திடீர்னு கல்லை இடறி கீழே விழுந்துடுறீங்க விழுவீங்களே ஐயோ நான் பிறந்ததுலேருந்து நான் எந்த இடத்துல விழுந்ததே இல்லையா கட்டாயம் விழுந்திருப்பீங்க விழுவைங்க தோல்விகள் வரும் ஒரு பாதையில் போனால் மேடு வரும் பள்ளங்கள் வரும் மூக்கள் வரும் எல்லாம் வர்றதாங்க செய்யும் ஆனால் வந்தோன்னே ஐயோ இப்படி வந்துருச்சே வந்துருச்சேன்னு அழகூடாது வாட் நெக்ஸ்ட் சரி விழுந்தாச்சு தோல்வி வந்துருச்சு அழுக வந்துருச்சு நான் எதிர்பார்த்தபடி என்னுடைய வாழ்க்கை இல்லை வாட் நெக்ஸ்ட் அன்று ஒரு பிளான் வச்சுருப்பாருங்க ஆண்டு இங்கே வாட் நெக்ஸ்ட் அனு என்ன சொல்கிறார் நீ முதல்ல தைலத்தால் நிரப்பி கொண்ட முதல்ல அடுத்த பிளானுக்கு ஆயத்தமாகப்பா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உனக்காக ஒரு ஆசிர்வாதத்தை உனக்காக ஒரு தாவீதை ஒரு ராஜாவை தெரிந்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சிருக்கிறார் நீ இன்னொரு இடத்துல போய் முட்டி மோதிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ அளவண்டி தான் காலங்கள் வேஸ்ட்டு தாங்க இவன் பாருங்கள் ஏழு வருஷத்தில் யாக்கோபு நமக்கு ராகில் கிடைச்சிருவான்னு அவன் நினைக்கிறான் ஆனால் என்ன ஆகுது ஆண்டவர் ஏழு வருஷத்தில் லேயால் தான் கிடைக்கிறாங்க இன்னொரு ஏழு வருஷம் ராகிலுக்காக காத்திருக்க வேண்டி இருக்குது அருமையான தெய்வடிய பிள்ளைகளை ஒரு சில ஆசிர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் பாருங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் முன்கூறிச்சிருக்க இவன் ஆதிகாம பதினஞ்சு அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை உங்களுக்காக வாசு காமிக்கிற ஆண்டவர் ஈஸாக்க முன்குறிச்சிருக்கிறார் இவன் என்ன நினைக்கிறான் எனக்கு ஒரு குமாரனை எங்கே தரப்போகிறார் நமக்கு வீட்டு விசாரணைக்காரன வேலைக்காரங்க எளியேசர் தான் நம்ம வாரிசு போல இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் முதல் வசனத்தில் ஆம் பதினஞ்சு ஒன்றில் எழுதப்பட்டிருக்கேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபரகாமை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனும் இருக்கிறேன் என்றார் சொல்கிறாருங்க ஆண்டவர் தரிசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை உண்டாகுது வாக்கு தத்தோடைய எவ்வளோ பெரிய சந்தோஷங்க அதுக்காக சோத்திரம் பண்ண ஆண்டவரே வந்து சொல்கிறார் இவன் நம்ப மாட்டுறான் இவன் எப்பயும் போல் புலம்பிக்கிட்டே இருக்கிறான் இந்த கால கிறிஸ்தவங்கள் இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் என்ன வார்த்தைகளை கேளுங்க என்ன ஆண்டோடைய வாக்குத்தம் அவனுக்கு வரட்டும் இவங்க புலம்புறத விட மாட்டாங்க சகோதர சௌரியன் நீ அந்த மாதிரி புலம்புலோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்களா நீங்கள் மன திரும்புங்க ஆண்டு சொல்லிட்டாருன்னா அவர் செய்வாருங்க பாருங்க அதற்கு ஆபராம் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கிற வண்டி தான் கத்ராய் ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் தமஸ்க்கு ஊரானாகி இந்த எளியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே ஆண்டவர் ஈசாக்கு முன்குறிச்சிருக்கிறாரு இவன் எதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறான் எளியேசர் தான் போட்டிருக்கு இனி அவ்வளோதான் போடுறது அருமையான தேவடி பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டு முன்குறிச்ச ஆசீர்வாதத்தை மறந்து அவிஸ்வாசத்தோடு ஐயோ இந்த எலியேசர் தான் எனக்கு இருக்கிறது என்று கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற இல்லைங்க ஆண்டவர் உங்களுக்கென்று வாக்குத்தான ஈசாக்கு ஆண்டர் கட்டாயம் தருவார் ஐயா ஐயோ நான் பாருங்க அங்கே கப்பல் ஆடுது பொயில் அடிக்குது அலைகள் மோதுது கப்பல் முங்க போது ஏன் ஏன் இவனை ஆண்டவர் முன்கூறிச்சியோட நினைவையுக்கு போக சொல்கிறார் அவர் தெரிந்து கொண்ட இவன் பிரயாணம் போய் சேர வேண்டிய இடம்ன ஊழியத்தில் போய் சேர வேண்டிய நினைவே நினைவை அங்கே தான் போய் நின்று பேசணும் வார்த்தை கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுங்க இவன் போய் பேசணும் நினைவில் அவர் தெரிந்திருக்கிற இவன் தெரிந்திருக்கிறாரு தெரிஞ்சிருக்கிறாரு பிரசங்கமனு தெரிஞ்சிருக்கிறார் இவன் போய் தர்சு கப்பல் ஏறுனா அப்போ உபத்திரம் வரும்ல அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிறேன் உபத்திரப்படுகிறேன் அவமானப்படுகிறேன் நிந்திக்கப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் முங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா அருமையான சகோதரனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதையில் நீ பிரயாணம் பண்ண தொடங்க வேண்டும் இப்பொழுது கூட நீங்க என்னச்சிங்க முழங்கால் பிள்ளைட்டு ஆண்டு இதுவரை என்னுடைய மாம்சத்தின்படி நான் தெரிந்து கொண்ட பாதையில் நான் பிரயாணம் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாருங்க அவர் உன்னை வந்து உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக லட்சங்கள் மனம் யோனாவை பயன்படுத்தினது போல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை என்னை பயன்படுத்துவார் ஐயா அருமையான தேவடி பிள்ளைகளே அவர் தெரிந்து கொண்ட வழி எது இன்றைக்கு ஆண்டர் கைகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள் பாருங்க நிறைய ஊழியக்காரங்களும் இந்த தவறை செய்ய தான் செய்கிறோம் அப்போது சில பதினாறு அதிகாரத்தை உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன் ஆறாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினால் தடை பண்ணப்பற்று இப்போ பாருங்கள் அவருடைய சித்தம் என்ன தெரியுமா துரோவாவுக்கு வரணும் அங்கே ஒரு தரிசனத்தை ஆண்டு கொடுப்பார் அடுத்து ஒரு வழிநடத்துல கொடுப்பார் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க துரோவாவுக்கு போகிறதா அவர் தெரிந்து கொண்ட பாதை இவங்க ஆசியாவில் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விடுவார் ஆண்டவர் இங்கே பாருங்கள் தடை பண்ணப்பற்று எழுதியிருக்கிறது அருமையான சகோதர சகோதரி உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் வருகிறதா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் ஏன் அந்த தடை வருதுன்னு தெரிலையே உங்கள் சித்தத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த தடைக்காக ஸ்தோத்திரம் சொல்லணுங்க இன்னும் பாருங்க பவுல் பெரிய ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு செய்கிற ஊழியக்காரர் தான் அவருடைய வாழ்க்கையில் அவரும் ஒரு மனுஷந்தாங்க அவரும் சில மாம்சத்தின்படியான முடிவு எடுத்துருவார் போல அடுத்த வசனத்தை பாருங்கள் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்துனியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தான் நோ தடை சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு தடை பண்ணுகிறார் போக ஒட்டாது இருக்கிற இல்லை என்று சொல்லுகிறார் இல்லை என்று சொல்லுகிறார் அருமையான தேவடி பிள்ளைகளே அவர் துரோவாவில் நீங்கள் வரணும் அங்கே வழி நடத்துகிறவார் நீ நாட்டுக்கு பித்தினியா நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறேங்க அவர் அப்போ என்ன வர்ற அவருடைய பிள்ளைகளை அவர் கைகளை உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டீங்களே நான் சொல்கிறேங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மனம்போன போக்குதாங்க ம் என்ன வேணாலும் செய்வோம் என்ன அக்கிரம செய்வோம் எங்கே வேணாலும் போவோம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள் கொண்ட பின்பாக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெப என தெரியுமா ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படி ஒப்பு கொடுக்கணுங்க பாருங்கள் அங்கு போக விட்டாதிருக்கிற இல்லை என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வடி பிள்ளைகளை ஒன்று சாமியில் பதினாறு அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க ஆண்டவர் நான் தெரிந்திருக்கிறேன் ஒரு பாத்திரத்தை ராஜாவாக தெரிந்திருக்கிறேன்னு சொல்றாருல இவர் போய் பாருங்க இவருடைய முடிவெல்லாம் முடி தான் இருக்குது ஒருத்தனை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க மாற ஆறாம் வசனத்தில் அவர்கள் வந்தபோது அவன் எளியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான் பார்த்த உடனே இவன் தான் போல இருப்பா அதாவதுங்க தன்னுடைய கண்களினால் மாம்சத்தின்படியாக முடிவு செய்கிறது நீங்கள் தொடர்ந்து வாச பாருங்க அடுத்தடுத்து தன் பிள்ளைகள் அணிவகுத்து வர்றாங்க எல்லாரையும் இவங்களாக தான் இருக்கும் இவங்களுடைய வளர்ச்சி முகத்தை பார்த்து ஓ சரீர வளர்ச்சி பார்த்து இவங்க தான் இருக்கு இவங்க தான் இருக்குன்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறார் தீர்க்கதரிசியே தப்பு பண்ணுறாருங்க அருமையான இவடி பிள்ளைகளே ஆண்டு அவனை பார்த்து சொல்கிறாரு நீ அப்பியரன்ஸை பார்க்காத இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பொண்ணு பார்க்கணுன்னு சொன்ன கலராக இருக்கணும் இவ்வளோ நகை இருக்கணும் ஒரு ஐம்பது பவன் நூறு பவன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒத்த பிள்ளையாக இருந்தால் சொத்து நமக்கு வரும்ல எல்லாம் நீ கேட்டபடியும் ஆண்டு கொடுப்பாருங்க செவத்த பிள்ளை வரும் நகை நல்ல வரும் ஆ சொத்தெல்லாம் வரும் ஆனால் அவள் பதினோரு மணிக்கு தான் தூங்கி எந்திரிப்பான் சமையலா பாங்க விட பார்த்துக்கும் நான் யார் தெரியுமா எவ்வளோ பணக்கார வெட்டு போனி தெரியுமா தாங்க நிறைய வீட்டில் நடக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் உலக பிரகாரமான அட்மாஸ்பியர் அப்பீரன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு மருமகனை எனக்கு தாங்க நீர் தரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு மருமகனை எனக்கு தாங்க அப்படி நீங்கள் ஜெபிச்சு ஒப்பு கொடுக்கணுங்க காரியங்கள் எல்லாம் ஜெபத்தோடு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் சாமுவேல் தப்பு பண்ணுறார் ஆனால் கடைசியாக அவர் தெரிந்து கொண்ட தாவிதை முன்பாக வர வைக்கிறார் அலையில் பாருங்கள் எல்லா பிள்ளைகளையும் அணிவகுத்து முடிச்சாச்சு உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு கேட்குறாரு ம் பிள்ளைகள் இவ்வளவுதானா தான் இவருக்கு தாவிதம் ஞாபகம் ஐயோ ஒரு பிள்ளை நான் சொல்ல மறந்துட்டேனே மறந்துட்டேனே அவன் ஆடு மே்சிக்கிட்டு இருக்கிறான் சாமிகள் சொல்கிறாரு அவனை முதல்ல அழைப்பி சாமிகள் வெயிட் பண்றாரு சாமியில் கூட ஆண்டவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அருமையான தேவடி பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு தாவிது என்கிற ஆசீர்வாதத்தை தருவதற்காக உனக்காக என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஐயா காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ உனக்காகவே அந்த ஆசீர்வாதத்தை அந்த அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஐயா இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை எனக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறீர்களா நான் சொல்கிறேங்க உனக்காக ஒரு கம்பெனியை கெட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க வேணா பாருங்க உங்கள் வீட்டு வாசலை தேடி வருங்க நீங்கள் இருக்கிற இடத்திற்கு தேடி நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் தேடி ஐயா தேடி வரும் ஐயா அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காணனு ஆயத்தப்படுத்துறது போல் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் ஐயா அருமையான தேவடி பிள்ளைகளே நீங்கள் எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பீர்கள் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் முன்குறித்து இருக்கிறார் ஐயா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குற ஒப்பு கொடுத்தல் என்ன தெரியுமா ஆண்டு வர நீங்கள் முன்குறித்த நீங்கள் தெரிந்து கொண்ட ஆசிர்வாதை எனக்கு தாங்க எஸ்ப்பா அதன்படி என்னை நடத்துங்கப்பா எல்லா செபத்தோடு ஆண்டு மீது வைத்திருக்கிற பெரிய ஒரு விசுவாசத்தோடு உங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படி ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு நாளுக்கும் சரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சரி ஏசப்பா உங்கள் சித்த நடக்கட்டும் ஒப்படுத்துக்கிட்டே இருங்கங்க அன்று மகிமையான காரியத்தை செய்வார் ஐயா உன் மத்தியில் பேசுகிறேன் என் பேர் தான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த இயேசுவோடு கூட நான் பிரயாணம் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் கைகளில் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டை விட்டு ஊழியத்திற்கென்று வெளியே கிளம்பும்போது என் அனுசி வந்து தெரியுமா வலது பக்கத்தில் இருக்கிற ஏசப்பாவை நான் பார்ப்பேன் என் நம்பிக்கை அது கத்திரியின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஏசப்பா என் கூட வரேன் இருக்கிறார் அவர்கிட்ட ஏதோ பிளான் இருக்குதுங்க என்னை குறித்து பிளான் இருக்கு என்னை விட்டு விலக மாட்டேங்கிறார் என்னை கைவிட மாட்டேங்கிறார் ம் அப்போ என் கூட எதுக்கு வர்றார் அவரு என்னை குறித்து ஒரு பிளான் வச்சுருக்கிறார் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது அதுக்கு நேராக என்னை வழிநடத்துறதுக்காக என்னை உருவாக்கி என் கூடயே வர்றாருங்க அப்போ நான் நினைச்சேன் தெரியுமா ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்கிற ஏசப்பா பார்ப்பேன் ஏசப்பா என் கூட இருக்கிறீங்களே உம் சொல்லிட்டு வீட்டு விட்டு கிளம்புறேங்க ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு கூட அவர் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்னை மகிமையாக பயன்படுத்துகிறார் ஐயா அற்பமாக இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கணேசுடைய வாழ்க்கையில் இத்தனை வரைய மிஸ்டரி ஸ்தாவனத்தை உருவாக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கிராமங்களை சந்திக்கும்படி ஒரு கனமுள்ள பாத்திரமாக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் கைகளை அர்ப்பணித்திருக்கிறார் இன்னும் எனக்காக அவர் அநேக ஆசிர்வாதங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் அநேக ஊழியத்தை தெரிந்து வைக்கிறார் கட்டாயம் என்னை பயன்படுத்துவாருங்க இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரி உங்களையும் ஆண்டு பயன்படுத்துவார் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட அந்த பாதையில் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி உங்களை கொடுங்க ஆண்டு ஆசீர்வாதி கண்களை மூடி நாம் செபிக்கலாம் பரலகுத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீர் தெரிந்து கொண்ட அந்த ஆசிர்வாதத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க உதவி செபீராக இந்த செய்தியை கேட்கிற யார்கள் எதற்காக துக்கித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் நீர் ஆயத்தப்படுத்தின தாவிது என்கிற ஆசீர்வாதத்தை சாமுவேலுக்கு கொடுத்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியப்படும் ஆச்சரியப்படும்படியான மகிமையை அற்புதத்தை வீரானு சொல்லி பார்க்கிறோம் இயேசு நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் பெரிய காரணம் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம் அநேக சாட்சிகளை அடியுடன் கேட்க உதவி செய்வான்னு சொல்லி பார்க்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே அமைன்